Our secret taste this week is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் அண்ட் ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்லெஸ்ஸாக இருக்க இதை கூட இப்படி பயன்படுத்த முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய கிச்சன் டிப்ஸ் லோட் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஷெல்ஃப் கிளீனிங் அண்ட் கிச்சன் டூர், ஹோம் டூர் எல்லாமே லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த மூடிகளை வச்சு என்ன செய்ய முடியும்? இதில் நம்ம வந்து தூக்கி போடுறோம், மருந்து பாட்டில் மூடியாக இருக்கலாம், இல்லை இது போல் வெனிலா எசன்ஸ் இது போல் பாட்டில்ஸோட சின்ன சின்ன மூடிகள் தான். இதை நம்ம வீணாக தூக்கி போடாமல் இது போல் ட்ரேஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கிச்சனில் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளோட பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஆயில் கேன் வைக்கிறதுக்கெலாம். இது அப்படியே நீங்கள் கவுண்டர் டாப் மேலே டேரெக்டாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்க்கும் இந்த ட்ரேக்கும் ஸ்பேஸே இருக்காது. ஸோ கிச்சனில் மோஸ்ட்லி பார்த்தா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இது கீழே வந்து நல்லா தங்கிடும். நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் அதோட முட்டைகள் அது நிறையவே இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம கிச்சனில் வைக்கிற இது போல் ட்ரேஸோ இல்லை ஸ்டாண்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவுண்டர் டாப்க்கும் அதுக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும். இதுக்காக நாம் ஆல்ரெடி பயன்படுத்துகிற ட்ரேவோ இல்லை ஸ்டாண்டோ மாற்ற முடியும். அதே சமயம் இது போல் ஸ்பேஸ் இருக்க ஸ்டாண்டு கிடைக்குமானும் நமக்கு தெரியாது, எல்லா இடத்துலேயும் அவைலபிளும் இருக்காது. ஸோ இது போல் நம்ம யூஸ் பண்ண ட்ரே இல்லை, இது போல் ஃபெவி குவிக் பார்த்திங்கன்னா 5 ரூபீஸில் நமக்கு கிடைக்கும். இது ஒரு டியூப் வாங்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா இது கொஞ்சமாக போட்டாலுமே போதும். இது நம்ம அந்த ட்ரேக்கு பேக் சைட் 4 சைட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்ளை பண்ணி இந்த சின்ன சின்ன மூடிகளை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃபெவிக்விக் பாண்டு தான் நமக்கு பிளாஸ்டிக் பொருட்களை இரும்பு பொருட்கள்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரண கம் வந்து இதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ இந்த டியூப் வந்து எல்லா கடைகளுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது ஒரு டியூப் வாங்கினாலும் நமக்கு நல்ல யூஸாக இருக்கும். அவ்வளோதான், 4 சைட்ஸை நம்ம ஒட்டி விட்டுடலாம். இது 4th சைட் பார்த்திங்கன்னா சேரோட புஷ் தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது ஒன்று எங்கள் வீட்டில் வீணாக இருந்தது. நமக்கு சேரோ இல்லை டீ பாய்ஸோ பழைசாயிடுச்சுன்னா அது வந்து நமக்கு வந்துடும். இதனால் கூட நம்ம எடுத்து சேவ் பண்ணி வச்சதுன்னா இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 4 சைட்ஸுமே நம்ம ஒட்டியாக ஆச்சு. ஜஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா 4 சைஸாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஷேக் ஆகாது ட்ரே. இன்னும் இந்த மூடிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது மேலே நம்ம ப்ரௌன் டேப் ஒட்டிக்கலாம். இந்த ப்ரௌன் டேப் எத்தனை தேவையோ எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை நம்ம முதலையே கட் பண்ணி இது போல் கவுண்டர் டாப் மேலே லைட்டாக நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா தேவையானப்போ அப்படி எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 ஒட்டுறேன் ஒவ்வொரு மூடி மேலேயும். இந்த பக்கம் அதான் ஒரு சைடு ஒன்றா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு செல்லோ டேப் போட்டுட்டால் போதும். இதுவே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே போல் நம்ம 4 சைட்ஸும் நம்ம இந்த ப்ரௌன் டேப் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ 4 சைடும் ஒட்டின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரே வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிடும். அப்போ நமக்கு கவுண்டர் டாப்க்கும் ட்ரேக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இது போல் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் சேராது. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கேப் வந்துச்சு. ஸோ இது போல் தான் நம்ம கிச்சனில் எப்போவுமே கவுண்டர் டாப் மேலே வைக்கிற ஸ்டாண்ட்ஸோ ட்ரேவோ இருந்தால் தான் நமக்கு சின்ன சின்ன பூச்சிகளோ இல்லை கரப்பாம்பூச்சி முட்டைகள் இது போல் இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ட்ரேயில் நம்ம ஒரு பேப்பர் ஒன்று போட்டு நம்ம என்ன தேவையோ வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல இதே போல் தான் ஆயில் கேன் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட். இதை வந்து நம்ம என்ன வச்சு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் குழந்தைங்களோட மருந்து பாட்டிலில் இது போல் நிறைய மெஷரிங் கப் வரும். இது நமக்கு அந்த மருந்து தீர்ந்த பிறகு வேஸ்ட்டாக தான் போகும். இதை நம்ம இப்படி தூக்கி போடாமல் அதை கூட ஒரே சைஸை நம்ம எடுத்துட்டு இந்த ஆயில் கேன் வைக்கிற ட்ரே இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இதுக்கும் நான் இது போல் 3 நீங்கள் வைக்கலாம், இல்லை பேஸ் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் இல்லை 4 கூட வச்சுக்கலாம். அதே டியூப் வச்சு தான் நான் இந்த 4 மெஷரிங் கப்பும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரேவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 4 நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்த இதுலேயும் நாம் ப்ரௌன் டேப் போட்டு அதே போல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட செலோ டேப் இருக்கணும், அது கூட நீங்கள் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஆயில் கேன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ரேயில் தான் வைப்போம். ஏன்னா இந்த ஆயிலெலாம் சிந்திச்சுன்னா நமக்கு ஒரு பிசு பிசுனாகிடும், நம்ம மற்ற ட்ரேயில் நம்ம வைக்க முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக அதுக்குன்னு தனியாக வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் சின்னதாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரே வந்து இப்படி நான் நல்லா ஹைட் ஆக்கிட்டேன். பாருங்கள், கவுண்டர் டாப்க்கும் அதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இது போல்
வைக்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கண்டிப்பாக சேராது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது போல் மெஷரிங் கப் இல்லை சின்ன பாட்டில்ஸில் மூடி இல்லை நம்ம பழசான ஃபர்னிச்சர்ஸோட புஷ் இதெல்லாம் நீங்கள் வச்சு கூட இது போல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் ட்ரேவும் சூப்பராக ஹைட் ஆக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில். அடுத்த டிப் நம்பர் 3ல நாம் சிங்கை எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பாத்திரம் கழுவும்போது நிறைய வேஸ்ட் வரும், அந்த வேஸ்ட்டு நீங்கள் டஸ்ட்பினில் எடுத்து போடும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே சிந்தும். டஸ்ட்பினில் போடாமல் அந்த சிங்கோட வெண்ட்டில் போட்டாலும் சிங்க் அடைச்சிக்கும். ஸோ நம்ம அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் தான் அதில் பார்க்க போகிறோம். இது போல் கண்டெய்னர்ஸ் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா பிரியாணி வாங்கும்போதோ குக்கீஸ் வாங்கும்போதோ இது போல் சின்ன சின்ன கண்டெய்னர் யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம அப்படியே தூக்கி போடாமல் இது போல் வச்சுட்டு அதில் நம்ம கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது கொடுக்கிற கவர் தான். இதையும் நம்ம அதில் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா பாத்திரம் கழுவும்போது வர வேஸ்டெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து இந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தண்ணியும் நமக்கு கீழே சிந்தாது. இது நமக்கு சைஸில் சின்னதாக இருக்கிறதோடு சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அப்போ தண்ணி சிந்தாமல் நம்ம வேஸ்ட் அப்படியே எடுத்து இந்த கவரில் போட்டுக்கலாம். நைட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இந்த கவரோடு எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்படி செய்யும்போது நம்ம ஃப்ளோரையும் சுத்தமாக வச்சுக்கலாம், தண்ணி படாமல் சிங்க்கும் அடைக்காமல் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதில் நாம் வீடு க்ளீன் பண்ணுற மாப் தான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மாப் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வாஷிங் பவுடர் ஆட் பண்ண பிறகு அதில் நாம் வீடு தொடச்சி எடுத்த மாப்பை வச்சு அலச போகிறோம். பொதுவாக நாம் வீடு தொடச்ச பிறகு மாப் பார்த்திங்கன்னா ப்ளைன் வாட்டர் தான் அலசி அப்படியே ஆற போட்டுருவோம். அப்படி செஞ்சோம்னா சீக்கிரமாகவே நம்ம இது போல் ஒயிட் மாப்லாம் வைக்கும்போது சீக்கிரமாக அது கலர் ஃபேட் ஆகிடும், அது அழுக்கான கலராக மாறிடும். அதே போல் அதில் அழுக்கு சரியாக போகாமல் அந்த மாப் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் ஹார்டாகிடும். அந்த நூல்லாம் நமக்கு துடைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், அந்த லைன் லைனாக விழும் தரையிலலாம், அது நமக்கு தெரியாது. நல்லா நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ அதனால் இப்படி நீங்கள் வாஷிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா அலசி நீங்கள் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு ஆற போடும்போது மாப்பில் எந்த ஸ்மெல்லும் வராது. அதே சமயம் அந்த நூல்லாம் பார்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள், அந்த கலரும் உங்களுக்கு ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு மாப் நமக்கு நல்ல புதுசு போல் நல்லா மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல நாம் ரெசிபி செய்யும்போதெல்லாம் கவுண்டர் டாப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் கேக்ஸ் செய்யும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் செய்யும்போது அப்படியே கவுண்டர் டாப் மேலே பாத்திரத்தை வச்சு செய்யும்போது அதெல்லாம் சிந்தும் போது பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து ரொம்ப அழுக்காகிடும். அதே சமயம் சிலதெல்லாம் படும்போது உங்களுக்கு அப்படியே ஸ்டெயின் ஆன மாதிரி ஆகிடும். முக்கியமாக லெமன் ஜூஸ் படும்போது ஒயிட் ஒயிட்டாக உங்களுக்கு பேச்சஸ் மாதிரி தெரியும். சூடாக பொருட்கள் அப்படியே வைக்கும்போது கவுண்டர் டாப்பில் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி விழுந்துடும். இதனால் நம்மளோட கவுண்டர் டாப்போட ஷைனிங்கே போயிடும், அந்த கிரானைட்டோட கலரே நமக்கு ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும், அதை டாட்ஸ் விழுந்து. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் ரெசிபி செய்யும்போது நம்ம இது போல் காட்டன் கிளாத் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு திரட்டும் போது இது போல் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே கூட இது போல் காட்டன் கிளாத்தோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கவுண்டர் டாப்பு நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், புதுசு போல் ஷைனிங் மாறாமல். நாங்கள் இது போல் கவுண்டர் டாப் மேலே எந்த ரெசிபி செஞ்சாலும் மாவு திரட்டமோ இதுபோல் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிப்போம். இதுக்காக காட்டன் கிளாத்தோ இல்லை மேட்டோ தனியாக வாங்கணுமே அப்படின்னு யோசிக்க வேணாம். இதுக்கு நான் ஆல்ரெடி நாங்கள் கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது சின்னதாக கிழிஞ்ச இல்லை பழசான பில்லோ கவர்ஸோ பெட்ஷீட்டோ இருந்ததுன்னா அதை நீங்கள் அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டு பேலன்ஸ் இருக்க பகுதியில் நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி ஓரங்களில் நம்ம தையல் போட்டோம்னா அது எல்லா பர்பஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.